இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து நமக்கு தோணுது என்ன அப்படின்னா வந்து ஒன்றை போய் நல்லவன் நினச்சமேப்பா ஏன்ப்பா அந்த மனோஜே பரவாயில்ல போலப்பா ரவி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரவி ஒரு சுயநலமாக தன்னுடைய கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி ஓகே அது பண்ணணும் நினச்சிங்க எல்லாமே ஓகே. குடும்பத்தில் வந்து யாரும் எல்லாம் வேணாம், அப்பா வேணாம், அண்ணன் வேணாம், எல்லாம் வேணாம், அம்மா வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, சம்மந்தமே எல்லாம் புள்ளப்பூச்சி அடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இடையில இருக்கக்கூடிய கல்யாணத்துலேருந்து இன்னமே வந்து இப்போ தான் கொஞ்சோண்டு சரியாக இருக்க வீட்டில் மரியாதை இல்லாமல் அவங்களை கோத்து விட்டு இப்ப கடைசியில் என்ன ஆகுது, உள்ளார அப்பாவை தூக்கி போட்டாச்சு. அப்பா உள்ளத்தூக்கி போட்டு வந்து நீ வந்தாதான் விட முடியுங்கிறாங்க. ஆனா இந்த ரவி எங்க என்ன பண்றாரு, ஹனிமூன்ல ஜாலியா இருக்காரு. அவருக்கு சாம அவரும் அவருடைய மனைவியும் எங்க இருக்காங்கன்னு தெரியும், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப அதனால இப்ப அடுத்த கட்டாயம் என்ன ஆயிடுச்சு, சாட்சி கையெழுத்து போட்டதே மீனாதான் அப்படின்னு கையெழுத்து நீ போட்டியா, சொல்லு அப்படின்னு
கேட்கக்கூடிய இடத்துலயே இருக்க மாட்டாரு. முத்து முத்துடைய கேரக்டருக்கே வாய் எதை வந்து அவர் வந்து எடுத்தோடனே கோவப்படுவார். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி அடிப்பாவி என் புருஷனை ஜெயிலுக்கு தள்ளுறதுக்கு நீ தான் காரணமாக இருக்கியா, என் குடும்பத்தை வந்து நடுத்தருன்னு எத்தனை நாளாக பிளான் பண்ண அப்படின்னு நல்லா ஏற்றி விடுறதுக்கு வந்து விஜயாவும் அப்படியே வந்து கூட வந்து ரோஹினியும் சேர்ந்து அவங்களும் வந்து ஏதாச்சும் ஏற்றி விட கடைசியாக இப்போ வீட்டை விட்டே துரத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மீனாவும் ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது மீனா வீட்டிலே இல்லாமல் போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நடக்கிற கூத்தெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து முத்துவும் மீனாவும் திருப்பி சேர்றதுக்காக இதில் வந்து அவங்க திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. இல்லை ஏதாவது ட்விஸ்ட் வரப்போதாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இந்த ரவி ஸ்ருதி கல்யாணத்தில் இவங்க திருப்பி வந்து அவங்க அங்கே இந்த ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறகடிக்காசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து நமக்கு தோணுது என்ன அப்படின்னா வந்து ஒன்றை போய் நல்லவன்